அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் அது சின்ன பிரச்சனை பெரிய அளவில் எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு. அதுதான் ஒற்றை தலைவலி, மைக்ரைன். நிறைய பேருக்கு இது எதனால வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, எதனால வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். சில பேருக்கு தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால வரும். அவங்க உடல் சரியான அளவு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் போது தலைவலி வரும். நிறைய அலைச்சல் இருக்கும்போதோ, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதோ, அதிகமாக வெயிலில் இருக்கும்போதோ அல்லது அதிகமாக குளிரில் இருக்கும்போதோ அந்த மாதிரி வரும். இல்லை தூக்கம் சரியாக இல்லாத சமயத்தில் கூட இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகலை, இல்லை அவங்க பசியாக இருக்க சமயத்தில் சாப்பிடலை அப்படின்னா கூட இந்த ப்ராப்ளம் வரும். சிலருக்கு அது ஆரம்பத்திலிருந்தே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். அவங்க அப்பாவுக்கு இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் நிறைய ஹோம் ரெமிடிஸ் ஆகட்டும், இல்லை டாக்டரை பார்த்துருப்போம். அப்போதைக்கு நம்மளுக்கு அந்த பெயின் வரும்போது ஒரு பெயின் கில்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை அப்போ எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த இது வரும்போது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுலேருந்து வெளிவரதுக்குண்டான ஒரு முத்ரா ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த முத்ரா ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, எவ்வளோ நேரம் பண்ணணும், இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகரிஷி முத்ரா. இந்த முத்ராவை வந்துட்டு எவ்வளோ நேரம் பண்ணலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா, ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, அடிக்கடி உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 15 நிமிஷம் காலையில் எழுந்த உடனே இதை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இந்த மாதிரி உங்களோட உடம்புக்கு தேவையான விஷயங்கள், பசிக்கிறப்ப சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு முழுமையாக சரியாயிட்டு வரும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் இதை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்ருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த மகரிஷி முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல முத்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் தரையில் ஏதாவது விரிப்பு விரித்து உட்காந்துக்கலாம். அப்படி முடியாதவங்க சேரில் கூட உட்காந்து பண்ணலாம். எங்கே உட்காந்து பண்ணும்போதும் நம்மளோட முதுகு தண்டு ஒரே நேராக வச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளோட மூச்சுக்காற்று ஒரே சீராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேரில் உட்காந்து பண்ணும்போது ஒரு கால் ஒரு மேலே போட்டு இருக்கணும். உங்களோட தரை விரிப்பில் உட்காந்து தான் நீங்கள் பண்ணணும். கீழே பெருங்காலை அப்படியே வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு இப்போ நம்ம முத்ரா பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளோட கைகளோட கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, கட்டை விரல் கூட நம்மளோட 4வது விரல், ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் அதோட நுனியை தொட்டு இருக்கணும். நம்மளோட இந்த 2வது விரல், மோதிர விரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கணும். நம்மளோட இந்த இடத்துல மோதிர விரல் வச்சு இந்த 2 விரலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டை விரலோட நுனியை தொட்டிருக்கணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். அதே போல நம்மளோட இந்த கையிலையும் இந்த மாதிரி நம்மளோட முத்ராஸ் வச்சு உங்களோட தொடைப்பகுதி மேல உங்களோட 2 கைகளையும் வச்சு கண்மூடி உட்காந்து உங்களோட உள்மூச்சு வெளிமூச்சை முழுமையா கவனிச்சு உட்காரணும். முடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா முத்ரா ரிலீஸ் பண்ணி மெதுவா உங்களோட கண்களை திறந்துக்கலாம். ரொம்ப சிவியரா இப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க காலையில சாயந்தரம் 2 வேளை பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிரமா அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்க கண்டிப்பா காலையில ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 3 மாசத்துலயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது எங்க கிட்ட கிளாஸ் வர நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்துட்டு பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.